friends, welcome to Dabasa kitchen. நம்ம kitchenல இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் மீன் அரை கிலோ எடுத்துர்க்கேன். பெரிய வெங்காயத்தை இப்படி வெட்டி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் இந்த இப்படி கீறி வச்சிருக்கேன். இப்படி நீளமா கீறினா தான் டேஸ்ட். ரொம்ப கீறிராதீங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சமா ஜீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், புளி கரைச்சி வச்சிருக்கேன். இதை குழம்பு வைப்போம், வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை அதில் வச்சு மீன் குழம்பு செய்யலாம். கடாயை காஞ்சிச்சு, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெய் போட்டால் தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம், பெருஞ்சீரகம், சீரகத்தை மூணையும் போட்டுக்கிறோம். இப்போ பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா அந்த கலர் மாறிச்சு பாருங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கணும். இதில் வதங்கினதுல இப்போ தக்காளியை போட்டுக்கிறோம். ரெண்டு தக்காளி தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து குழம்பு பொடி நான் அரைச்சிருக்கேன் வீட்டிலேயே. அது வந்து எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் குழம்பு பொடி. ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அப்போ தான் அந்த பச்சை வடை மிளகா பொடியோட பச்சை வடை போகிறக்காண்டி எண்ணெயிலேயே ஒரு வதக்கு வதக்கி விட்டு புளி கரைச்சலை ஊற்றிடும். இந்த புளியை அப்படியே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே தூக்கி இந்த குழம்புல, ரொம்ப ஈஸியான வேலை தான் இந்த மீன் குழம்பு, அதில் ஊற்றிடும். தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். வச்சு இது கலக்கி விட்டாச்சு. இப்போ கொது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அது கொதிச்சு வரணும்ல, கொஞ்சம் வத்திரும்ல கொதிக்கும் போது. அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் மீன் குழம்புக்கு. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். கல் உப்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கல் உப்பு போடுறேன். ஒன்றரை ஸ்பூன் போடுங்க. இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க. தேவையான அளவு போட்டுக்கணும். இந்த குழம்புக்கு நான் அரைச்ச பொடி மட்டும்தான் போடுறேன், வேறு எந்த பொடியும் போடலை. குழம்பு கொதிச்சு வரவும் மீனை போடுவோம். குழம்பு கொதிக்கிறதுக்கு இப்போ மூடி வச்சு மூடி வச்சுருவோம். குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதித்த பிறகு மீனை போடுவோம். கொதிக்குது பாருங்க, நல்லா கொதிக்கட்டும். மலை மலைன்னு கொதிக்கட்டும் நல்லா. இந்த மிளகா பொடி வாடை வந்து போயிடணும். இந்த பச்சை வாடை வந்து போன பட்டு மீனை போடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாடையும் போயிடுச்சு பாருங்க. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ வந்து மீனை போட்டு சிம்மில் வச்சுருவோம். ஏன்னா மீன் வந்து நொறுங்காமல் இருக்குங்க, அதனால மீனை போட்டுட்டு சிம்மில் வச்சுருவோம்.
இப்போ மீனை மூடி வச்சு சிம்மில் வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் மீன் வேகட்டும். 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம். இந்த பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனுக்கு அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வந்து இருக்கு பாருங்கள், நல்லா வெந்து. இதோட இறக்கி மூடி வச்சுருவோம். மீன் குழம்பு ரெடி. அமத்தி வச்சுருவோம். இப்போ மீன் குழம்பு ரெடி. ஈஸியான மெத்தடு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.